அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். பத்தாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தின் முதல் பாடமான மின்னோட்டத்தின் விளைவுகள் என்ற பாடத்தை நாம் படிச்சிட்ருக்கோம். சென்ற வகுப்புகளில் நாம் சில ஈக்குவேஷன்லாம் படித்தோம். ஜூல் விதியின்படி மின்னாற்றலிலிருந்து உருவாக்கப்பட்ட வெப்பத்தின் அளவு ஹெச் சமம் ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பாடுகளை அல்லது சூத்திரங்களை அல்லது அதன் சில வடிவங்களையும் அவற்றை பயன்படுத்தும் முறையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஹெச் சமம் ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படிங்கிற அந்த சூத்திரத்தில் ஒரு சின்ன பிரதியீடு செஞ்சால், அதாவது ஐ சமம் பி பை ஆர் என்று பிரதியிட்டால், ஹெச் சமம் ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நமக்கு ஹெச் சமம் வி ஸ்கொயர் டி பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஐ என்பதற்கு வி பை ஆர்னு பிரதியிட்டோம்னா அப்போது நமக்கு இப்போது ரெண்டு சமன்பாடுகள் கிடைச்சிருச்சு. என்னெல்லாம்? ஹெச் சமம் ஐ ஸ்கொயர்ட் ஆர் டி, ஹெச் சமம் வி ஸ்கொயர் டி பை ஆர். இதை ஒரு ப்ராப்ளத்தில் எப்படி சால்வ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. 230 வோல்ட்டில் இயங்கும் ஒரு மின்விளக்கின் மின்தடை 920 ஓம் எனில், 3 நிமிடத்தில் தோற்றுவிக்கப்படும் வெப்பத்தை கணக்கிடுங்க. மிக எளிய கணக்கு தான். 3 நிமிடத்தில் 920 ஓம் மின்தடையுள்ள ஒரு மின்விளக்கின் வெப்பம் எவ்வளவு தோற்றுவிக்கப்படும்? 230 வோல்ட்டில் இயங்குகிறது. அப்போ கொடுத்திருக்கக்கூடிய தரவுகளை முதல்ல எடுத்து எழுதணும். V சமம் 230 வோல்ட், R சமம் 920 ஓம், T என்பது எவ்வளவு? 3 நிமிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிமிடம் அப்படிங்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய காலத்தின் அளவாக இருந்தாலும், நொடிங்கிறது தான் அறிவியலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலத்தின் அழகு. அப்போது நம்ம நொடியாக மாற்றிக்கணும். டி சமம் ஒரு நிமிடம் என்பது 60 நொடி, அதனால் 3 நிமிடம் என்பது 3 × 60 செகண்ட். இனி இதில் எந்த வாய்ப்பாடை பயன்படுத்தலாம்? வி தந்திருக்காங்க, ஆர் தந்திருக்கிறாங்க, டி தந்திருக்கிறாங்க. நமக்கு தேவை ஹெச். இப்போது ஹெச் சமம் ஐ ஸ்கொயர் ஆர் டி அப்படிங்கிற சமன்பாடை பயன்படுத்தணுமா, இல்லை ஹெச் சமம் வி ஸ்கொயர் டி பை ஆர் அப்படிங்கிற சமன்பாட்டை பயன்படுத்தலாமா? சரியாக சொன்னீங்க. ஹெச் சமம் வி ஸ்கொயர் டி பை ஆர் அப்படிங்கிற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். அப்போ என்ன பிரதியிட்டு பாருங்கள். வி ஸ்கொயர் டி பை ஆர், வி ஸ்கொயர் 230 ஸ்கொயர் பெருக்கல் 3 × 60 வகுத்தல் 920, எவ்வளவு கிடைக்குது? 10,350 ஜூல்னு கிடைக்குது. இப்போ என்னங்க சார், மற்ற சமன்பாட்டை பயன்படுத்தினால், அதாவது வி ஸ்கொயர் டி பை ஆர் என்பதற்கு பதிலாக ஐ ஸ்கொயர் ஆர்டி என்ற சமன்பாட்டை பயன்படுத்த முடியாதா
அப்படின்னு உங்களுக்கு தோன்றலாம். அதையும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஐ என்பது நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது பி 230 வோல்ட்டு, ஆர் 920 ஓம், டிஎம் தந்திருக்காங்க, ஆனால் ஐ தரப்படலை. அப்போ ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன விதியை பயன்படுத்தலாம், சரியாக சொன்னீங்க, ஓம் விதியை பயன்படுத்தலாம். ஓம் விதியை பயன்படுத்தும் போது ஐ சமம் வி பை ஆர், வி சமம் ஐஆர், அதனால் ஐ சமம் வி பை ஆர் அப்படிங்கிற சமன்பாட்டை பயன்படுத்திக்கலாம். அப்போ என்னாகும், வி சமம் 230 வோல்ட்டு, ஆர் சமம் 920 ஓம், ஐ சமம் வி பை ஆர், 230/920 சமம் 1/4, 1/4, 0.25, 0.25 இல்லை, அது 0. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புள்ளிக்கு பிறகு வரக்கூடிய எண்களை இலக்கங்களாக மட்டும்தான் சொல்லணும், 25 சொல்லக்கூடாது, 0.25 ஆம்பியர். அப்படியானால் இப்போ நமக்கு ஐயும் கிடைச்சாச்சு, ஆறும் இருக்குது, டீயும் இருக்குது, அதனால் ஹெச் சமம் ஐ ஸ்கொயர் ஆர்டி சமம் 0.25 ஸ்கொயர் பெருக்கல் 920 பெருக்கல் 180, வேறு எதுவும் இல்லை, சமம் 10,350 என்று சரியாக கிடைக்கிறது. என்ன அலகு, வெப்பத்தின் அலகு ஜூல். சரி, இனி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்காக நமக்கு என்ன தகவல்கள் தரப்பட்டுள்ளதோ அந்த தரப்பட்ட தரவுக்கு தகுந்தாற்போல் நாம் வாய்ப்பாடுகளை பயன்படுத்திக்கலாம். இப்போ வேறொரு சூழ்நிலையை பார்க்கலாம். இரண்டு மின் சூடேற்றிகள் இருக்குது, ஏ பி அப்படின்னு இரண்டு மின் சூடேற்றிகள் இருக்கின்றன. இவை 230 வோல்ட்டில் தான் செயல்படுகிறது, 5 நிமிட நேரங்கள் செயல்படுகின்றன. ஆனால் இவற்றின் மின்தடை சூடேற்றி ஏவுக்கு 1150 ஓமும் சூடேற்றி பிக்கு மின்தடை 460 ஓமுமாக இருக்கிறது. அப்படியானால் வெப்பம் எவ்வளவு உருவாக்கப்படும் என்பதை பார்க்கலாம். அப்படின்னா ஒரே சூழல், ஒரே கால அளவு, ஒரே வோல்டேஜ், மின்தடை மாற்றம் இருக்கக்கூடிய இரண்டு சூடேற்றிகள். வெப்ப அளவுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம், ஹெச் சமம் வி ஸ்கொயர் டி பை ஆர். மிக சரியாக சொன்னீங்க, இங்கே வோல்டேஜும் மின்தடையும் காலமும் தரப்பட்டிருக்கிறதுனால ஹெச் சமம் வி ஸ்கொயர் டி பை ஆர் என்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். முதலாவது சூடேற்றி மின் சூடேற்றி ஏவில் ஹெச் சமம் 230 ஸ்கொயர் பெருக்கல் 300, 5 நிமிடத்துக்கு நம்ம நொடிகளில் மாற்றிடணும், 5, 6, 30, அப்போ 5, 60, 300, 230 ஸ்கொயர் பெருக்கல் 300/1150, 13,800 ஜூல் என்று கிடைக்கிறது. மின் சூடேற்றி பியில் வி ஸ்கொயர் டி பை ஆர், 230 ஸ்கொயர் பெருக்கல் 300/R என்பது இங்கு 460. எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய விடையானது 34,500 ஜூல். பாருங்க, மின்தடை அதிகமாக இருக்கக்கூடிய மின் சூடேற்றிக்கு 13,800 ஜூலும், மின்தடை குறைந்த மின் சூடேற்றிக்கு 34,500 ஜூலும் வெப்பம் உருவாகி இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் மின்தடை குறைந்த மின்சூடேற்றி அதிகமான வெப்பத்தை உருவாக்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம், இங்க காரணமாக இருப்பது கரண்ட் தான், அதாவது மின்னோட்டம், மின்னோட்ட தீவிரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க காரணமாக இருந்திருக்கிறது. மின்தடை குறையும் போது மின்னோட்டத்தின் அளவு கூடுகிறது. இது எப்படி நடந்தது, மின்தடை குறைந்த மின் சூடேற்றியில் அதிகப்படியான மின்னோட்டம் ஏற்பட்டதால், கரண்ட் இருந்ததுனால அதிகப்படியான வெப்பம் உருவாகியது. இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ என்ற மின் சூடேற்றியினுடைய கரண்ட் ஐ எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொன்னால்
கரண்ட் I சமம் V பை ஆர். அப்போ ஐ ஏ சமம் 230 பை ஆர் என்பது 1150 சமம் 0.2 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கிது. அதேவேளை மின்சூடேட் பியில் ஐபி சமம் வி பை ஆர் தான், 230 பை 460 சமம் எவ்வளவு கிடைக்குது, 0.5 ஆம்பியர், அதாவது அரை ஆம்பியர் இங்கே கிடைக்குது. இதில் ஐபி என்பது அரை ஆம்பியராகவும் ஐஏ என்பது 0.2 ஆம்பியராகவும் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ மின் தடை குறையும் போது மின்னோட்டம் கூடுகிறது, உருவாக்கப்பட்ட வெப்பத்தின் அளவும் கூடுகிறது. இதோ சந்தேகம் வர்றா அப்படி தெரியுதே. ஆமாம் சார், ஏற்கனவே ஒரு சோதனையை பற்றி சொல்லிட்டு நிக்ரோம் கம்பியும் செம்பு கம்பியும் ஒரே மின்சுற்றில் இணைச்சிட்டு வெப்பம் எதில் அதிகமாக உருவாகி இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்ரோம் கம்பியில் வெப்பம் அதிகமாக உருவாச்சு. காரணம் என்னன்னு கேட்டால் மின்தடை அதற்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிங்களே. இப்போ மின்தடை குறைந்த கம்பி அதிகப்படியாக சூடாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? இங்கே இணைக்கப்பட்டுள்ள இணைப்பில் வித்தியாசம் இருக்குது. அங்கே செம்பு கம்பியும் நிக்ரோம் கம்பியும் சீரீஸ் முறையில், சீரீஸ் அப்படின்னு சொன்னால் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தது. எனவே அது ரெண்டு கம்பியிலையும் ஒரே அளவு கரண்ட் தான் போச்சு. இங்கே தனித்தனியாக இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மின்தடையை பொறுத்து கரண்டின் அளவு வேறுபடுகிறது. அப்படின்னா சார், இணைப்பை பொறுத்து கரண்ட் வேறுபடுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நிச்சயமாக நாம் இணைக்கும் முறையை பொறுத்து கரண்டினுடைய அளவு வேறுபடும். எப்படி வேறுபடும் பார்த்துடலாமா? அடுத்தபடியாக உங்களுக்கு பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு, இதை பற்றி 9வது வகுப்புலேயே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. எதை பற்றி, எதை நம்ம இணைச்சு பார்த்தோம்? சரியாக சொன்னீங்க, மின்கலன்களை, பேட்டரி செல்களை சீரியஸாகவும் தொடராகவும் பேரலாகவும் பக்க இணைப்பிலும் இணைச்சு பார்த்தோம். தொடராக இணைக்கும் போது வோல்டேஜ் கூடுதல் கிடைச்சிது, ஞாபகம் இருக்குல்ல? சரி, இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா பல்புகளை தொடராகவும் பக்க இணைப்பிலும் இணைச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் புக்கிலேயே தரப்பட்டுள்ள ஒரு படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இரண்டு பல்புகள், ரெண்டு பல்பும் ஒரே மாதிரியான பல்புகள், ரெண்டுமே 3 வாட்ஸ் திறன் கொண்டவை, 3 வாட்ஸ் திறன் கொண்டவை, B1 B2. இது ரெண்டையும் 6 வோல்ட் மின்கலத்துடன் இணைச்சிருக்கிறோம், ஒரு சுவிட்சு வச்சுருக்கோம், சரியா? இப்போ இதே மாதிரியான இன்னொரு மின் சுற்று, அதில் என்ன செஞ்சுருக்கோம், இதே 3 வாட் பல்புகள் 2 B1 B2, 6 வோல்ட் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சுவிட்சு வச்சுருக்கோம். ஆனால் பல்புகள் தொடர் இணைப்பாக இணைக்கப்பட்டுள்ளது. படத்தில் பார்த்தா தெரியுதா? இப்போ இந்த பல்புகளுக்கு வெளிச்சம் எப்படி இருக்கும், சுவிட்சை ஆன் பண்ணிட்டு பார்க்கலாம். சுவிட்சை ஆன் பண்ணால் எப்படி இருக்கும்? இதில் தொடர் இணைப்பில் சீரீஸாக இருக்கக்கூடிய பல்புகள் மங்கலாகவும் பேரலல் கனெக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய பல்புகள் பிரகாசமாகவும் எரியும். அப்படியா? அப்போ ஒளி தீவிரம் கூட காரணம் என்ன? பேரலல் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய பல்பில் ஒளி தீவிரம் கூட காரணம் என்ன? அதனுடைய இணைப்பு முறை. சரி, இப்போ ஒரு காரியம் செஞ்சு பார்க்கலாம். இந்த ரெண்டு பல்பில் ஏதாவது ஒரு பல்பை எடுத்துட்டா இந்த ஒவ்வொரு சர்க்கிட்லேயும் என்ன நடக்கும்? பேரலல் கனெக்ஷன் இருக்கக்கூடிய தொடர், பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால் பக்க இணைப்பு, இணைச்சிருக்கக்கூடிய பல்பில் ஒன்று எடுத்துட்டா அது எரிஞ்சிட்டே இருக்கும், இன்னொரு பல்பு எரியும்.
தொடர் இணைப்பாக சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய பல்பில் ஒன்றை எடுத்துட்டால் கூட இன்னொரு பல்பு எரியாது. ஏன்னா மின் சுற்று தடைப்படுகிறது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியுது. அப்படியானால் இந்த சீரீஸ் கனெக்ஷன்லையும் பேரலல் கனெக்ஷன்லையும் மின் தடையாக்கிகளை பயன்படுத்தினால், ஒரு பல்பு அப்படிங்கிறது ஒரு மின் தடையாக்கிக்கு இணையானது தான். அப்போ மின் தடையாக்கிகளாகவே பயன்படுத்தினால் அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இனி அலசி ஆராயலாம். மின் தடையாக்கிகள் அப்படின்னு சொன்னால், மின் தடையாக்கிகள் பல வெரைட்டியில் இருக்குது. இப்போது நாம் பார்க்கக்கூடிய மின் தடையாக்கிகள் இந்த மாதிரியான மின் தடையாக்கிகள், மிக சிறியது. இதனுடைய படம் பக்கத்தில் காமிக்கிறோம். ஏன் அந்த படத்தை மட்டும் காமிக்காமல் ஒரிஜினல் ரெசிஸ்டரை காமிக்கிறோம், ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அளவு கால் வாட் ரெசிஸ்டர், கால் வாட் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர். இதில் கோடுகள் போட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த படத்தில் இன்னும் தெளிவாகவே தெரியும். இந்த வீடியோவில் தெரிகிறத விட படத்தில் தெளிவாக தெரியும். அதில் கோடுகள், கலர் கலராக கோடுகள் போட்டிருக்கிறத பார்க்கலாம். எதற்கு கலர் கலராக கோடுகள் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மின் தடை எவ்வளவு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கலர் கலராக கோடு போட்டிருக்காங்க. இது கண்டுபிடிச்ச காலத்திலெல்லாம் சின்ன சின்ன எழுத்துக்களை எழுதுறதுக்கு பதிலாக இந்த கலர் கோடிங்கில் இருந்து இதனுடைய வேல்யூ, அல்லது இந்த மின்தடையாக்கியினுடைய மின்தடை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா சீரீஸ் பேரலல் கனெக்ஷனுக்கு போகலாம். இது தேர்வுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த மின்தடையாக்கிகளை பயன்படுத்துவதில் மிக பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், ரெண்டு மூணு வேல்யூ இருக்கக்கூடிய மின்தடையாக்கிகளை காமித்தரேன். அதனுடைய நிறங்கள் எல்லாம் வேறு வேறாக இருக்கும். இவ்வளவுதான் இதனுடைய சைஸ். இது கால் வாட். இதில் கலர் கோடில் எத்தனை கோடுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், கலர் கோடுன்னு சொல்லக்கூடியது குறியீடு, அதில் நான்கு கோடுகள் இருக்கும். ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான்கு கோடுகள், மூன்று கோடுகள் பக்கம் பக்கமாக இருக்கும், இன்னொரு கோடு தனியாக இருக்கும். வரிகள் அதுதான் கோடுன்னு சொல்லுது. இந்த ஆங்கிலத்தில் சிஓடிஇ கோடு அப்படின்னு சொன்னால், தமிழில் இரண்டு பொருள் இருக்குது, குறியீடு அல்லது கோடு வரி அப்படிங்கிறது. சரியா, நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது தமிழில் இருக்கக்கூடிய கோடு அப்படின்னு சொல்லுங்க, வரிகளை சொல்லியிருக்கேன். நான்கு வரிகள் இருக்கின்றன. முதல்ல இருக்கக்கூடிய மூணு வரிகள் எதை குறிக்குதுன்னா, இது எவ்வளவு இதனுடைய மின்தடை அப்படின்னு, இந்த மின்தடையாக்கின் மின்தடை எவ்வளவுன்னு சொல்லுவோம். அப்புறம் நான்காவது வரி எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், இது எவ்வளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு, இந்த மின்தடையாக்கியின் மின்தடை எழுதியிருக்கிறதுலேருந்து எவ்வளவு மாறுபாடை காமிக்கும் அப்படிங்கிறது தான் நான்காவது வரி. முதல் இரண்டு கோடுகளை எப்படி நம்ம அதுக்கு பொருள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல உங்களுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒவ்வொரு கலருக்கான வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதில் பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், க்ரே, ஒயிட் அப்படின்னு எழுதி ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை நினைவு வைத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒவ்வொரு முறை நம்ம எலக்ட்ரானிக்ஸு எடுத்து ஒரு ரெசிஸ்டர் எடுக்கும்போதும் நம்ம கலர் கோடிங்கை வச்சு ஷீட்டை வச்சு நம்ம பார்த்து கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. அது பார்த்துட்டீங்க தெரிவதற்காக ஒரு ஈஸியான மெத்தேட் இருக்குது, சொல்லி கொடுக்குறேன். எடுக்கிறீங்களா? எஸ், ஆர்வமாக இருப்பீங்கன்னு தெரியும். இதற்கு பிளாக்கிலிருந்து ஒயிட் வரைக்கும், பிளாக் கருப்பு, கருப்பு அப்படின்னு சொன்னாலே அதில் ஒளி, கருப்பு நிறம் என்றால் இருட்டு, அங்கே ஒளியே இல்லை. இருட்டு அப்படின்னா ஒளியே இல்லை. ஸோ கருப்பு என்பதில் ஒளியே நிறங்களே கிடையாது, அது ஜீரோ. என்னை வச்சுக்கலாமா, எளிதாக இருக்கிறதா? இனி ஒயிட், வெண்மை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு ஒன்பது, ஒற்றை இலக்கு எண்களில் மிகப்பெரிய எண் ஒன்பது. அப்போ பிளாக்கிலிருந்து ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட், ஆ எங்களுக்கு தெரியுமே பிளாக் அண்ட் ஒயிட். எஸ், பிளாக் ஒன் ஜீரோ அல்லது பூஜ்ஜியம் அல்லது சுழியம், ஒயிட் வெண்மை என்பது ஒன்பது. இதற்கு இடையில் இருக்கக்கூடிய நிறங்கள் தான் மற்றெல்லாம். அப்போது இந்த நிறங்களை எல்லாம் நினைவு வைப்பதற்காக ஒரு தொடர் சொல்லுவாங்க. இந்த முதல் எழுத்துக்களை வச்சு
BBROY அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அப்போ பிபி ராய். அடுத்தது ஜிபி ஆஃப் கிரேட் பிரிட்டன், பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன். பிரிட்டன் ஹேட் ஏ வெரி குட் வைஃப், ஹேட் ஏ வெரி குட் வைஃப், வாய்லட் கிரே ஒயிட். அப்போ பிபி ராய் பிளாக் ப்ரௌன் ரெட் ஆரஞ்ச் எல்லோ, பிபி பிளாக் ப்ரௌன் ரெட் ஆரஞ்ச் எல்லோ ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் க்ரீன் அடுத்தது ப்ளூ. ஹேட் ஏ வெரி குட் வைஃப், வெரி குட் வைஃப், வி ஃபார் வயலட், ஜி ஃபார் கிரே அண்ட் டபிள்யூ ஃபார் ஒயிட். எளிதாக இருக்கா? பிபி ராய்க்கு நல்ல வைஃப் இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் நமக்கு இதை படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கு இல்லையா? ஆனால் இதில் ஒரு சின்ன சந்தேகம் வரும். சார் நீங்கள் சொன்னதில் ஜீன்னு சொன்னபோது கிரேட் க்ரீன் இருக்குங்க சார், அதே மாதிரி கடைசியில் ஒரு ஜி வெரி குட் வைஃப்லேயும் இருக்குங்க சார். கிரேட்லேயும் ஜி இருக்குது, கடைசியில் குட் வைஃப்லேயும் ஜி இருக்குது. அப்போ இந்த ஜியில் எது க்ரீன் எது கிரே அப்படின்னு எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது? சந்தேகம் வந்துதா இல்லையா? அதே மாதிரி பி என்கிற எழுத்தும் இரண்டு முறை வருது. இரண்டு முறையா? மூன்று முறை வருகிறது. சரியா சொன்னீங்க. அப்போ அந்த பிங்கிற எழுத்து மூன்று முறை வரும்போது நம்ம இந்த லாஜிக்கை பயன்படுத்திக்கலாம். அதாவது பிளாக்கிலிருந்து ஒயிட் வர, பிளாக் பிபி ராய், பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் இடையில என்ன கலர் வரலாம்? ப்ரௌன். ரெண்டுக்கும் தொடர்பான ஒரு நிறம் ப்ரௌன். அதுதான் பிளாக் முடிஞ்சதும் ப்ரௌன், அடுத்தது ரெட்டு. அது முடிஞ்சு க்ரீன், கிரேட் பிரிட்டன் க்ரீனுக்கு அடுத்தது ப்ளூ, அப்படி வந்துக்கலாம். இப்போ அந்த பியோட பிரச்சனை முடிஞ்சதா? க்ரீன் முடிஞ்சது, ப்ளூ அடுத்தது வைலட். கிரேட் பிரிட்டன் வெரி குட்ங்கிற போது ப்ளூக்கு அடுத்தது வைலட், ரெண்டு தொடர்புடைய நிறங்கள் தானே. ப்ளூ நீலம், வைலட் ஊதா, இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் அந்த நிறம் வருது. ஓகேயா? ப்ளூ வருது. இனி அந்த ஜிங்கிற எழுத்து மட்டும் இரண்டு முறை வந்திருக்கு, க்ரீனுக்கும் இருக்குது கிரேக்கும் இருக்குது. இப்போது கடைசியில் இருக்கிறது ஒயிட்டு, ஒயிட்டுக்கு பக்கத்தில் என்ன நிறம் வர வாய்ப்பு இருக்குது? க்ரே வருமா க்ரீன் வருமா? க்ரே, க்ரேனா சாம்பல் நிறம். இப்போ சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்லும்போது ஒயிட்டுக்கு பக்கத்தில், வெண்மை நிறத்திற்கு பக்கத்தில் சாம்பல் நிறம் என்பது வரலாம். இப்போ நமக்கு ஆர்டர் பண்ணுறது எளிமையாக இருக்கா பாருங்கள். பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேட் எ வெரி குட் வைஃப் அப்படின்னு சொல்லும்போது பிளாக் ப்ரௌன் பிபி ராய், ரெட் ஆரஞ்ச் எல்லோ ஆஃப் கிரேட் பிரிட்டன் க்ரீன் ப்ளூ ஹேட் வெரி குட் வைஃப்ங்கும் போது வைலட் கிரே ஒயிட். 0 முதல் 9 வரை இதில் முதல் இருக்கக்கூடிய இரண்டு கோடுகளினுடைய நிறங்களை வைத்து அந்த நம்பர் அப்படியே எழுதிக்க வேண்டியது. மூன்றாவது கோடு எந்த நம்பருக்கான நிறத்தை காட்டுதோ அத்தனை பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கணும். இப்போ ஆரஞ்சு 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 என்று ஆரஞ்சு கலரில் மூன்று கோடுகள் இருந்தால் ஆரஞ்சு என்பதற்கு என்ன எண்? 3. ஸோ முதலில் 2 முறை 3 3 எழுதிக்கிங்க, அதற்கு பிறகு 3 0 போடுங்க, அதுவும் ஆரஞ்சு இல்லையா? அப்போ எத்தனை மூன்றாவது கோடு எதை காமிக்குதோ அத்தனை பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கணும். அப்போ 33 3 0 அல்லது 3 0, அப்போ 33,000, 33K அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ அப்படின்னு சொன்னால் கே அப்படின்னு அர்த்தம், கேனா கிலோ, 1000 அதுங்கிறது கேங்கிற இருக்கணும். அப்போ 33 கிலோவும். அதற்கு கடைசியில் நான்காவதாக ரெண்டே ரெண்டு கலரில் தான் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். என்ன கலர்? சில்வரோ அல்லது கோல்டு, வெள்ளி நிறம் அல்லது தங்க நிறம். தங்க நிறத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அளவு சரியாக இருக்கும், அதில் தவறுகள் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது தங்க நிறத்துக்கு 5% தான் இதிலிருந்து வேறுபட்டிருக்கும். மல்டிமீட்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியும்? கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதில் எழுதியிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் உண்மையான ரெசிஸ்டன்ஸுக்கு முன்ன வேறுபாடு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும்போது 5% குறைவாகத்தான் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கோல்டன் லைன், கடைசி லைன் சொல்லுது. சப்போஸ் அது
சில்வர் கலராக வெள்ளி நிறத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் 10% டாலரன்ஸ், அதற்காக தவறுகள் எவ்வளவு இருக்கலாம், 10% டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த தவறுகளை டாலரன்ஸ் இருக்கு. சப்போஸ் அந்த கலர்களே வெள்ளியும் இல்லை தங்க நிறமும் இல்லை அப்படின்னு சொன்னால் 20% தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எதை பார்த்தோம், மின்தடையாக்கியினுடைய மின்தடை எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான கலர் கோடிங் முறையை பற்றி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா, பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேட் ஏ வெரி குட் வைஃப், பிளாக்கிலிருந்து ஒயிட் வரை 0 முதல் 9 வரை, ஒயிட்டுக்கு பக்கத்தில் கிரே வரும், பிளாக்குக்கு பக்கத்தில் ப்ரௌன் வரும். வெரி குட். சரி, இப்போ இதைவிட இன்னும் கூட மேலும் செய்திகளுடன் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம்.